திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ சிவாய வாழ்வு. அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். பெரியவர்களே, ஒரு அருமையான கேள்வி. எல்லா செல்வங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய, எல்லா செல்வங்களையும் தன்னகத்தே உடைய, சென்றடையாத திருவுடையானாக இருக்கக்கூடிய சிவபிரான் நாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரா? கேட்டதையெல்லாம் கொடுப்பாரா சிவபிரான்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆச்சரியமாக இருக்கா? ஏன் கொடுக்க மாட்டார்? அவரை விருப்பு வெறுப்பற்றவர். அவற்ற விருப்பு வெறுப்புங்கிறதே கிடையாது. அதனால் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவரவர் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி சிவபிரான் கொடுப்பார். அதனால் நாம் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்துட மாட்டார். இருக்கு ஒரு சிறிய உதாரணம். நம்ம வங்கி கணக்கு இருக்குது, பேங்க்கில் நம்ம அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்குறோம். இந்த அமௌண்ட்டை போய் எடுக்கும் பொழுது ஒரு 5000 ரூபா வேணும்னு கேட்குறோம், அல்லது ஒரு 10000 ரூபா வேணும்னு கேட்குறோம். சில இது வித்ட்ராவல் ஸ்லிப் எழுதி கொடுக்குறோம். அந்த ஸ்லிப்பை வாங்கி பார்த்து அதிகாரி என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் பேங்க்லேயே இது ஃபோன்லேயே முடிஞ்சு போகுது. கொஞ்சம் முந்தைய காலத்தை நினைவுபடுத்தி பார்க்கணும். வித்ட்ராவல் ஸ்லிப் கொடுத்தோன்னா அந்த அதிகாரி வாங்கி பார்ப்பார், இந்த 10000 ரூபா கொடுக்கறதுக்கு இவர் வங்கி கணக்கில் பணம் இருக்கான்னு பார்ப்பார். பார்த்து உடனே அப்படியே பணத்தை கையில் கொடுத்துருவார். எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிற, எதை பண்ண போகிற, இதை செய்யலாமா வேண்டாமா, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார். கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கா, அதுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கா, ரைட் கொடுத்துரு அப்படின்ட்டு. நம்ம அதை வாங்கிட்டு வந்து என்ன செலவு பண்ணுறோமோ செலவு பண்ணுறோம், என்ன கஷ்டப்படுறோமோ அது வேறு விஷயம். ஆனால் இதே காசு தன்னுடைய தந்தையார்கிட்ட போய் எனக்கு ஒரு 10000 ரூபா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மகன் கேட்குறான்னா அந்த தந்தையார் எத்தனை கேள்வி கேட்பார் இல்லையா? இந்த 10000 ரூபாய்க்கு உனக்கு இப்போ என்ன செலவு, என்ன பண்ண போகிற, நீ இதை இப்படி பண்ணுறத விட இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இது உனக்கு சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவார். சரி, அதுக்கு மேலே இல்லைப்பா நான் இப்படி தான் பண்ண போகிறேன், எனக்கு இதை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை கட்டாயமாக கேட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருவார். கொடுத்துட்டு அதனால் அந்த குழந்தை சங்கடப்படும் போது தகப்பனார் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா இதெல்லாம் நான் சொல்கிறத கேட்டிருந்தா இவ்வளோ கஷ்டப்படணுமா? சரி, கேட்ட வாங்கிட்ட கஷ்டப்பட்ட, வா நான் உனக்கு கூட இருந்து உன்னை அதிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வரேன்னு நம்ம மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வருவார். தந்தையினுடைய கடமை அதே போல தான். பரமேஸ்வரன் கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். அதுக்கு மேலே நம்ம அவரை போட்டு அரி அரின்னு அரிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருவார். எப்படி இந்த கேட்குற பிள்ளை வேறு வழி இல்லாமல் கொடுத்த மாதிரி கொடுத்துருவார். ஆனால் அதனால் நம்ம கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நமக்கு ஒரு துணை நிற்பார். சரி, அப்போ சிறுதெய்வங்கள்கிட்ட கேட்டால் உடனுக்குடனே கேட்டதெல்லாம் கிடைக்கல, அப்போ சிறுதெய்வங்களை நம்ம வணங்குறதா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், சிறுதெய்வங்கள் வணக்கத்துக்குரியவர்கள், ஆனால் பரமேஸ்வரன் ஒருவனே வழிபாட்டுக்குரியவன். அதற்குரிய விளக்கத்தை நாளை சிந்தனையிலே காண்போம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க திருச்சிற்றம்பலம்.